ஒருத்தருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பொட்டுங்கிறது ஒரு பெரும் மூச்சு தான். அந்த லெவலுக்கு ஒரு இன்டென்ஸான ஒரு படம் இது. இன்டென்ஸுங்கிறது திரையில் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற இயக்குனரோட அந்த உழைப்பு, டெக்னீஷியன்ஸோட உழைப்பு, நடிகர்களோட உழைப்பு. ஏன்னா ஒரு சட்டிலான ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோட ஜானர் எப்படி இருக்கும்னா, ஒரு சின்ன ஒரு வீடு இருக்கும், இல்லைனா வீடு இல்லை வீடுக்கு எக்ஸ்டீரியர் இருக்கும், இல்லை இன்டி இது இப்படி தான் போகும். ஸோ பட் கமர்ஷியலான ஒரு லவுடான ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணும்போது அதில் நிறைய விஷயங்கள் சேர்க்க வேண்டியிருக்கும், அதில் உழைப்பு அதிகமாகவே இருக்கும். இன்ஃபேக்ட் ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸையும் ஹாஸ்பிட்டலையும் பாதி சுடுகாடாக்குன பெருமை வந்துட்டு வடிவடியான் சாருக்கு போய் சேரும். காலங்காத்தால 7:30 ஆர்டிஸ்ட்க்கு ப்ரோக்ராம் சொன்னாங்கன்னா 5:30 அவர் வந்துடுவார்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருங்கிறது எனக்கு தான் தெரியும், 7:00 வர எனக்கு தான் தெரியும். எங்கேயோ ஒரு த்ரோ பேக்கில் ஒரு சவுண்டு வான்னு ஒரு சவுண்டு வந்துட்டுருக்கும். என்னடான்னு பக்கத்தில் போய் பார்த்தா மண்டை ஒடுக்கு ஷாட்டு, பின்னாடி ஒரு ரீரெக்கார்டிங் வச்சுட்டு இருப்பார் வாயிலேயே. அந்த ஒரு 5:30 to 7 ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு 4 மண்டை ஒடு க்ளோஸ்அப், அந்த பெருமையும் அவருக்கு சேரும். ஸோ எதுக்கு நான் இதை கிண்டலுக்கு சொல்ல வரல, ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுக்கிறதுங்கிறது ஒரு கலை. ஏன்னா அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது, அதுக்கான விஷுவல்ஸை தான் மனசுக்குள்ளே ஓட்டி அது எப்படி வருங்கிறது ஒரு விஷயம், அதை எடுக்கணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணதில் ஒரு சில விஷயங்கள் ஸ்பாட்டில் இருக்காது, ஏன்னா எல்லாமே சிஜியில் தான் வரப்போகுது. ஸோ அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம், இந்த மாதிரி பல விஷயங்களை உள்வாங்கி அந்த ஹாரர் வந்துட்டு எப்படி வருங்கிற ஒரு விஷயம் டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நாங்களாம் அவர் சொன்னதை வந்து நடிச்சிருக்கோம். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார் அவர், படிபடியானவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு ஃபிலிமில் வந்துட்டு. ரெண்டாவது ஒன்று நல்ல விஷயம் என்னென்னா, போன படத்தில் நம்ம என்ன பண்ணமோ அதை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்துலையும் ரொம்ப அந்த ஒரு பயம் அவர்கிட்ட எப்பவுமே இருந்தது, இப்போ வரைக்கும் இருக்குது. ஏன்னா ஃபிலிம் முடிஞ்சு பாதி ரீரெக்கார்டிங் முடிஞ்சு ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணி பண்ணதுனால தான் இந்த தாமதம் ரிலீஸுக்கு. ஸோ கண்டிப்பாக அவரோட நேர்த்தியான இந்த உழைப்புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பொட்டு நல்லா வரும் சார், டோன்ட் வரி. ரெண்டாவது தயாரிப்பாளர்கள், அவங்களோட ஸ்டார்டிங் கெரியரில் ஸ்டார்ட் பண்ண ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மைனா, சாட்டை, ரெண்டுமே வேறு வேறு ஜானர்ஸ். அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு ஜானர் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர். ஸோ இந்த கதைக்கு இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை முழு மனதுடன் தயாரிப்பில் வந்துட்டு அவங்க செஞ்சுருக்காங்க. அப்புறம் என் கூட நடித்த ஹீரோயின்ஸ், மற்ற கோ ஆர்டிஸ்ட்லாம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம் காஸ்டிங். ஏன்னா ஒரு 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 பெரிய ஒரு ஹாரர் ஃபிலிமில் வந்துட்டு ஜஸ்ட்டு ஹாரர் மட்டும் இருந்தால் அதோட பார்க்குறதுக்கு வந்து 3 மணி நேரம் படத்தை நவுத்த முடியாது. ஸோ அதுக்கு காமெடி வேணும், நல்ல டான்ஸ் வேணும், நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேணும். இதெல்லாம் இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு ஒரு நிறைவான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஒரு காஞ்சனா மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஹாரர் ஃபிலிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் டீமோட நோக்கம். ஸோ அந்த விதத்தில் எங்கூட வேலை செஞ்ச இனியா இந்த படத்தோட இந்த பொட்டு அப்படிங்கிற ஒரு மெயின் ரோலில் பண்ணியிருக்காங்க. வெபின் நோயிங் இனியா நல்ல ஒரு பெர்ஃபார்மருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இந்த படத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கரு அந்த படம் அவங்க மேலே தான் இருக்கும். ஸோ அது அந்த ஒரு நல்ல ஒரு டைட்டில் ரோல் அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிருஷ்டி டாங்கே, சிருஷ்டி டாங்கே என்னோடய படத்தில் வந்துட்டு என்னோடய லவ் இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க படத்தில். ஸோ வழக்கம் போல் ரொம்ப பப்ளியாக ஒரு ஹீரோயின் மெட்டீரியலுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ரொம்ப க்ளீனாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதே மாதிரி நமிதா, இது வரைக்கும் மச்சான் கிளாமராக வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு பார்த்த நமிதா இந்த படத்தில் இருக்காது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு புதுமையான ஒரு கதாபாத்திரத்தில் வந்துட்டு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். ஸோ கிளாமரை வந்துட்டு ஒதுக்கிட்டு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் இன்டென்ஸான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க நமிதா. அண்ட் கூட நடித்த காமெடி நடிகர்கள் மொட்டை ராஜேந்திரன் அண்ணன், தம்பி ராமைய அண்ணன், சுவாமிநாதன் அண்ணன். ஸோ இந்த மாதிரி படத்துக்கு எல்லாருமே தன்னோட பெஸ்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோடய கெட்டப்பையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் லேடி கெட்டப் பண்ணியிருக்கேன், உண்மையிலேயே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஒரு ஒரு ஆம்பளையாக நான் ரெடி ஆகிறதுக்கான ஒரு வித்தியாசமும் ஒரு 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 பொண்ணாக ஒரு ஒரு அதுக்கு தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு இது நிறையா அன்றைக்கி ரியலைஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட படத்தில் ஒரு 2 to 3 சீன்ஸ் தான் இருக்கும், பட் அதுக்கான ரெடி ஆகிறதுக்கான அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரியே ஒரு வயசான கெட்ட போட்டிருப்பேன் படத்தில். ஸோ ஓவராலாக ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 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 நல்ல ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இந்த படத்துக்கு வேணும். தேங்க்யூ. பிஸ்னலாக நான் விட்டுட்டேன் அம்ரீஷை, சாரி பிரதர்.
உண்மையிலே ஒரு இந்த படத்துக்கு ஒரு 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 செகண்ட் யூனிட் டைரக்ஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு முக்கிய இதாக இருந்தது. ஏன்னா நிறைய இடத்துல நான் டப்பிங் பண்ணும்போது வந்து நிறையா சில விஷயங்கள் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் தொய்வு இருந்த மாதிரி தெரிஞ்சது. பட் ரீ ரெக்கார்டிங் அப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் ஐ திங்க் அது எல்லாமே மறைஞ்சிருச்சு. வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மியூசிக் டைரக்டர் அம்ரீஷ், அப்கமிங் மியூசிக் டைரக்டர். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு உங்களுக்கும் ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு விஷயமா இருக்கும். சாரி ப்ரோ, நான் வந்துட்டு ரெண்டாவது வந்து சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஒரு தமிழ் படம் மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல. பொட்டுன்ற படம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஹாரர் கைண்ட் ஆஃப் ஒரு மூவி. இதில் வந்துட்டு நீங்கள் சாமியார் ஸ்டைல்லையும் படம் பாட்டு பார்த்துருக்கீங்க அண்ட் ஹாரர் எஃபெக்ட்லேயும் பாட்டு பார்த்துருக்கீங்க. நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, லவ், ஆக்ஷன், காமெடி, த்ரில்லர் எல்லாமே இருக்குது இந்த படத்தில். அண்ட் டிஃப்ரெண்டான ஒரு கதை வந்து ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ரோல் வந்து வடிவுடையன் சார் எனக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து 100% நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படம் பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் டெல்லிங் அபவுட் பரத் இஸ் அ வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அண்ட் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மேன். என்னோடய கேரக்டரே வந்து அவுட்கம் எப்படி வந்திருக்குன்றது வந்து பரத்தோட கேரக்டர் மூலமாக தான் தெரியும், பரத்தோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மூலமாக தான் தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இந்த டைட்டில் ரோல் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு பரத் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் பரத். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சாங் மட்டும்தான் கெஸ்ட் ரோலாக பண்ணியிருக்கேன். ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பேராக பண்ணது இந்த படத்தில். அண்ட் டெல்லிங் அபவுட் த ப்ரொடியூசர்ஸ், ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் டீம், நமக்கு தேவையான எல்லா ஒரு ஆம்பியன்ஸும் கம்ஃபர்டபுளான ஒரு ஆம்பியன்ஸும் ஒர்க் பண்ணுறதுக்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெவி டஃப் ஷூட்டிங்ஸ் எல்லாமே இருந்தது. நம்ம வந்து கொல்லிமலை ஹில்ஸில் எல்லாம் ஷூட் பண்ணேன். அண்ட் ரியல் செமித்தேரியில் வந்துட்டு லைவாக நைட் சீக்வன்ஸ், அதுவும் பயங்கரமாக பயமாக இருந்தது. ப்ரே பண்ணிட்டு தான், ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்து செமித்தேரிக்கு உள்ளாரே வந்து ஷூட்டிங்காக போனேன். அண்ட் ஹொரர்ன்றது வந்து எவ்வளோ எஃபர்ட் எடுக்கணும், எவ்வளோ டஃப்ன்றது வந்துட்டு இந்த படம் மூலமாக இன்னொரு லெவலுக்கு எனக்கு தெரிய வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸ் நான் பண்ணியிருக்கேன், அதில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மூவி இது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய அனுபவங்கள் அண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே லேர்ன் பண்ண முடிஞ்சது. அண்ட் டெல்லிங் அபவுட் த மியூசிக், அம்ரீஷ் இஸ் த பேக் போன் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் சாங்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படி நமக்கு ஒரு கண்ணு கூட அசையாமல் வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும். அண்ட் ஆர்ஆர் ஆல்சோ வந்து நான் வந்து கேட்டேன், everything was came out really nice. And the crew members ku ellarkum na enoda thanks solikiren, and special thanks to cameraman sir, avlo alaga kaathirukanga. And avlo da like nariya vishayangal appadi solite pola, nariya experience irukku inda padathile. நல்ல ஒரு அழகான ஒரு க்ரூ மெம்பர் கிடச்சிருக்கேன். அண்ட் ஸ்டார் காஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பிராம சார், உருவஷி மேடம், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் காமெடி எலமெண்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த படம் உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வந்து தமிழில் நிறைய படங்கள் நான் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த வருஷம் வந்து அதோட ஸ்டார்ட் அப் இருக்குது. ஸோ அடுத்த படம் என்னோடது மலையாளத்தில் ஆகாஷமிட்டே ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ். ஸோ நீங்கள் எல்லோரும் படம் பாருங்கள், நல்ல படங்கள் தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட்லி மணிஸ்ரீ கொஞ்சம் லேட்டாக வந்தேன். ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு தேங்க் நம்ம ப்ரொடியூசருக்கு, ஜான் மேக்ஸ் சருக்கு, ஜான் சருக்கு. தே ஆர் வெரி ஸ்வீட். ஷூட்டிங் ஃபுல்லாக வி ஹேட் ஃபன் அண்ட் படமே கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது. ஸோ லைக் காலேஜ் சீன்ஸ் அண்ட் ஆல்சோ வி ஹேட் லாட் ஆஃப் ஃபன். அண்ட் ஜான் மேக்ஸ் சார், ஜான் சர்ஸ், தே ஆர் வெரி ஸ்வீட் கோஆப்ரேட்டிவ் பர்சன்ஸ். அண்ட் ஸ்பெஷலி டிரெக்டர் சாருக்கும் பெரிய நன்றி சொல்லணும். என்னோடய ஃபர்ஸ்ட் டிரெக்டர் ரொம்ப எனர்ஜி இருக்காங்க, லைக் நான் பார்த்ததே இல்லை. ஐ தாட் எனக்கு நிறைய எனர்ஜி இருக்குது, பட் என்னை விட ஐ திங்க் 10 times மோர் எனர்ஜி சாருக்கு இருக்காங்க. 5 minutes கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. லஞ்ச் சொன்னால் லஞ்ச்லாம் வேண்டாம், ஸ்நாக்ஸ் சொன்னால் ஸ்நாக்ஸ்லாம் வேண்டாம், ஷார்ட் ரெடி, டக்கு டக்குன்னு ரிஹர்சல் பண்ணுங்க. ஸோ இஸ் இஸ் வெரி ஃபாஸ்ட், வெரி எனர்ஜெட்டிக், பட் இட் இஸ் குவைட் ஃபன். அண்ட் அம்ரீஷ் மியூசிக் டைரக்டர் 2 songs கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி, நல்லாயிருக்கு. ஐ காட் டு டான்ஸ் ஆல்சோ, ஸோ தேங்க்யூ. அண்ட் மை கோஸ்டார் பரத் இஸ் ரியலி நைஸ் கோஸ்டார். அண்ட் ஹி ஹேட் டன் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இன் த ஃபிலிம். 2 get-up இருக்குது எனக்கு தெரிஞ்சிச்சு, 2 get-ups. அண்ட்
ரொம்ப ஆப்டா பண்ணியிருக்காங்க. ஒன் வாஸ் லைக் லேடி கேட்டோ விச் ஐ வாஸ் சோ ஸ்கேர்ட், என்னை விட ஹீ இஸ் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் இன் த ஃபிலிம், லைக் ட்ரெஸ் அண்ட் மேக்கப் அண்ட் எவ்ரி திங். ஸோ காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு, பட் இட்ஸ் ஃபைன், ஹீ வாஸ் லுக்கிங் நைஸ் அண்ட் தேங்க்யூ பரத். அண்ட் இனி ஐ டென்ட் கெட் டு ஒர்க் வித் யூ, பட் இட்ஸ் ஸோ நைஸ் டு ஹாவ் யூ இன் த ஃபிலிம் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த புட் ஃபிலிம். எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்கே மேடையில் வந்திருக்கும் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். எங்கள் ஷாலம் ஸ்டுடியோஸ் நிறுவனம் பல வெற்றி படங்களை தந்திருக்கிறது. அந்த வரிசையில் எங்களுக்கு நீங்கள் இந்த பொட்டு படத்தையும் வெற்றி பெற்று தருமாறு நாங்கள் தாழ்மட்டம் வேண்டிக்கொள்கிறோம். இந்த திரைப்படம் வந்து மைனா சாட்டை மொசக்குட்டி சௌகார்பேட்டைக்கு அப்புறம் ஒரு பொட்டுன்ற படத்தை எடுத்திருக்கோம். இது வந்து பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்கோம், ஏன்னா பார்க்கும்போது சின்னதாக தெரியும், ஆனால் வந்து பெரிய பட்ஜெட் சிஜியை நம்ம ஒன் ஹவருக்கு மேலே பண்ணியிருக்கோம். அதனால தான் படம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஷூட்டிங் முடிச்சு எங்களுக்கு 6 மந்த் ஆயிடுச்சு, சிஜி ஒன் ஹவர் மேலே வரதுனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. படம் வந்து நம்ம எல்லா லாங்குவேஜ்லேயுமே ரிலீஸ் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக ஒரு கமர்ஷியலான படம், எல்லா லாங்குவேஜுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு படம் இது. இந்த படத்தை வந்து வடிவடை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காரு, போனோம் தப்பு பண்ணாத இந்த படம் பண்ணலை. இந்த படத்தை வந்து கதை வந்து புதுசாக ஒன்று ஒரு கதையாக இருக்குது, கதையாக அந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். அதுமாரி பரத் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்காரு, எல்லாமே ஆக்ஷன் படம் தான் இது. ஆக்ஷன் சூப்பர் சுப்ராயன் நல்லா அந்த ஃபைட் பண்ணி கொடுத்துருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து கொடுத்துருக்காரு. புதுசாக கதையோடு சேர்ந்து ஒரு ஆக்ஷனாக இருக்கும். இனியா மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க, திருஷ்டி டாங்கி பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் தம்பி ராமையா சார் எங்கள் டீமில் மறுபடியும் இணைஞ்சிருக்காரு, எனக்கு ஒரு பேக் கிரேப்பர் அந்த படம் பண்ணியிருக்காரு. அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் அந்த படத்தில் பிரமாதமான காமெடி இருக்குது. சாமிநாதன் சார் அப்புறம் எல்லாருமே, அம்ரீஷ் இந்த படத்துக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கார். சாங் எல்லாமே 100% ஹிட்டு, நெட்லேயும் நல்லா ஹிட்டாக இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்கார். ஆக்சுவலாக அம்ரீஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்துக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கார் அம்ரீஷ் சார். அப்புறம் முக்கியமாக இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு எங்களுடைய பார்ட்னர் ஜோன்ஸ் அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக 100% நல்லாயிருக்கும், எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். நன்றி. பல பேர் என்னை பார்த்தாவே பயப்படுறாங்க, ரொம்ப நேரம் பேசிருக்கிறோம். 4 4 8 இதில் நானும் எழுதியிருக்கேன் பாட்டு. படத்துக்கு பேர் பொட்டு, அம்பரீஷ்னாவே ஹிட்டு. இந்த இடத்துல எதிர்பார்க்குறேன் கைத்தட்டு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு, ரொம்ப அழகர் அழகி போட்டி அழகர் போட்டி மாதிரி இருக்கு. ஆண்களே ஒரு அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு நாயகன் அப்படியே பளிச்சுன்னு பௌர்ணமி மாதிரி உட்காந்துருக்கிறார். இந்த மாதிரி ஆளுகளால் தான் எங்கள் மாதிரி ஆளுக்கெல்லாம் பெரிய பரிதாபமாக கிடக்கிறாங்க. அங்கிட்டு பார்த்தா நிலவில் ஒளி இருக்கும், அங்கே ஒரு நிலவுக்கு கன்னத்தில் குழியே இருக்குது. இனியா அது வெற்றி கனியா, எங்கே நின்றாலும் தனியாக அடித்து கலக்கிடுவாங்க. அந்த கம்பீரமாக உட்காந்து அந்த அட்னா கால் போட்டு வர்றதே ஒரு அபாரமாக அற்புதமாக அருமையாக இருக்குது. வடிவுடையன் அவர்கள்ட்ட பாட்டு எழுதுறது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு 120 பல்லவி சரணம் எழுதி கொடுத்தேன், கொஞ்சம் தான் எழுதி கொடுத்தேன். பாண்டிச்சேரியில் ஒரு கோர்ஸ் பயிற்சி வகுப்பு போயிருந்தேன். அண்ணனுக்கு தினந்தோறும் வாட்ஸ்அப்பில் ஒரு நாளைக்கு ஒரு 6 வாட்ஸ்அப் தரணும் பல்லவி பூ. இல்லை ஜி, பெரிய தொல்லைஜியாக இருக்க இப்படியே அண்ணன் எழுது. ஆனால் என்னென்ன அவர்கிட்ட எழுதுறது பாட்டு கஷ்டம்னா, அவரே ஒரு கவிஞர். இல்லை நான் எதிர்பார்த்தது வரல, எனக்கு வந்துடும். இல்லை எங்கே என்கிட்ட என்ன பண்ணுறது, கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மலை மேலே சாமியா சிவனுக்கு பாதியா, சிங்கத்தில் அமர்கின்ற தாயே, அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என் தம்பி அம்பரீஷ். அனாதை காற்று அவர் வீணையை அண்டினால், அனாதை காற்று அவர் வீணையை அண்டினால் 1000 நாடாளுமே. தினம் திரியும் காற்று இசையினில் லயித்தால், இவர் இசையினில் லயித்தால் தெவிட்டாத தேவாரமே, இவரால் இன்று திரை உலகில் நல்ல வியாபாரமே, இதற்கு மௌனம் ரவிதான் ஆதாரமே. கைத்தட்டவர்களுக்கு நன்றி. பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும், வாழ்த்த வேண்டும், அதுதான் அவன் தான் மனிதன். யாருமே இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் பரத்தார் வடிவுடையாண்ணே, அந்த ஜான் மேக்ஸ் அவங்களாம் ஜோன்ஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளோ பெரிய வெற்றி மைனா படம் வெற்றி பாட்டு கை கட்டி பேசாமல் இருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது. அவன் பார்த்தா பேசுகிறதே வித்தியாசமாக இருக்கும். எங்கே போகணும்னா அண்ணே அண்ணேங்க ஸ்ட்ரைட் டாப் போயும் லெஃப்ட் டர்ன் டர்ன் பண்ணுங்க, ஆச்சு ஆச்சு இருக்கும். என்ன கண்ட்ரா வேணும்,
ஒன்றுமே இல்லை வாழ்க்கை. தாய் வீடு அடுத்து சுடுகாடு, இதில் தத்தி நடப்பது பெரும்பாடு, நீ பந்தா காட்டுவது வெக்கக்கேடு. தாய் வீடு அடுத்து சுடுகாடு, இதில் தத்தி நடப்பது பெரும்பாடு, பந்தா காட்டுவது பெரும்பாடு. என்னைக்கோ பேரரசியனுடைய நண்பர், எங்கள் ஊர்க்காரர், எங்க வேண்டியவர் நண்பர், ரொம்ப அவரை அது பாரதியவர் ஒரு கணினி மூலவர்கள், பேரரசு நண்பர் தானே, கரெக்டாக பிடிக்கிறார் அவர். என்ன இந்த நான் சாதாரண ஒரு கவிஞர், என்ன பேசணும் தேவையில்லை. எவ்வளோ அந்த அம்மா அப்பா அந்த இனியா கூட மலேசியாவுக்கு போயிருக்கும்போது, வணக்கம் கவிஞர் ஐயா. அந்த பண்பாடு மௌன ரவின்னு சொல்ல வேணாம், எல்லாத்தையும் மேதைகளை ஏற்றிவிட்டு மேடையிலே அமர்த்தி விட்டு ஓரத்திலே பார்க்கின்ற ஒப்பற்ற இவருடைய இவருடைய உள்ளத்தை நான் பாராட்டு. அதுக்கு அடுத்த பாட்டுக்கெல்லாம் சொல்லுவார், அவர் சொல்லவே மாட்டார். அவர் ஏன் சொல்லணும், அவருக்கு சொல்ல நிறைய பேர் இருக்காங்க. தம்பி அம்பரே சொல்லலாம்னு சொல்லலாம், இது வரைக்கும் அண்ணன் சொல்லலை, சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இவர் எனக்கு இன்னமும் ஒரு ஒரு ராசியான மனுஷன் அண்ணன் அம்பரீஷ். இவர் அண்ணன் எல்லா பார்த்துங்க, சும்மா உட்காந்துருந்தேன், நான் பாட்டு காலேஜுக்கு போய்கிட்டு இருந்தேன், தம்பி அம்பரீஷ் ஃபோன் பண்ணேன், அண்ணன் இங்கே வானே மரியாதையாக கூப்பிட்டாப்புல, என்னண்ணே என்ன தம்பி ஒரு பாட்டு தான் எழுது அப்படின்னாரு. அரேகர மகாதேவி இன்னைக்கு எனக்கு சும்மா சொல்லக்கூடாது, பெரிய விஷயம், 16 படம் புக் ஆயிடுச்சு, அவர் படமே 10 படம் பாட்டு எழுதுறேன். ஆ எத்தனை படமா, சத்ரு, திருப்பதி சாமி குடும்பம், ஏகப்பட்ட படம் போயிட்டு இருக்குது. அப்புறம் கர்ஜனை, எல்லா படத்தையும் பாட்டு, அண்ணன் அண்ணன் வடுபடி அண்ணன் படம் பொட்டு, அடுக்கடுத்த படம், ஏன்னா எல்லா படமும் கொடுத்துக்கிட்டே இருக்காப்ல தம்பி. உண்மையிலே என் தாயிடத்திலே நான் அறிவை அன்பை பெற்றேன், என் தந்தையிடத்தில் அறிவை பெற்றேன், ஆசிரியரிடத்திலே தமிழ் பெற்றேன், ஒரே ஒரு மனிதரிடம் ஒரு உயர்ந்த ரக ஒரு ஐஃபோன் பெற்றேன் என்றால், ஒரு கார் வாங்கினேன் என்றால், ஐஃபோன் பெற்றேன் என்றால், கை நிறைய பணத்தை கொடுத்தா மனுஷன் செக்கு நிறைய பணத்தை கொடுத்தாருனா, எனக்கு உண்மையில என் தம்பி அம்பரீஷை தவிர புகழை கொடுத்து பொண்ணை கொடுத்து செக்கை கொடுத்து ஒரு சோறு போட மாட்டேன் ஐயா, அம்மாவுக்கு சோறே போட மாட்டேன், காரை கொடுத்துருக்காப்புல, எங்கள் வீட்டில் நிற்கிது கார், அது என் பொண்ணாடி வைத்தறிச்ச போறா, நாங்கள்லாம் இவ்வளோ கார், என் பொண்ணாடிக்கே வேறு காரா தம்பி கொடுத்தாரா, இது யார்கிட்ட நான் சொல்லலை, இதை யார்கிட்ட நான் சொல்ல, எதுக்கு எனக்கு கவலை கிடையாது, ஏன் சொல்கிறேன், அதுக்கு அம்பரீஷ் அடுத்த படத்தை கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க, மூணு படம் கொடுக்கல, மூணு படம் பாட்டு கொடுக்கல, மனசில் உள்ளதை பேசுகிறேன் நான், வந்து ரொம்ப நேரம் பேசுவேன், ஏன்னா எனக்கு வேலையே தொழிலில் பேசுகிறது தான், அதனால தான் பிஆர்ஓலாம் பயந்து ஓடுறாங்க, டைரக்டரில் என்னை பார்த்தா பயப்படுறாங்க, ஏன்னா டைரக்டர் பயப்படுறான், இந்த அம்பரேஷ் அவர் படத்துக்கு 10 நிமிஷத்தில் நான் அரகர மகதி எழுதினேன், நான் நிறைய படங்களுக்கு அழகி தான் முத முதல் எழுதினேன், ஒரு 25 பல்லு இசைஞானி ஐயாட்ட கொண்டு போய் கொடுத்தேன், 25 பல்லு இருந்துச்சு, அவர் கேட்டால் ஐயோ என்னையா புக்கு போட முடியா என்ன அது அப்படின்னா, ஏன்னா கஷ்டம் இவற்றை பாட்டு எழுதுறது கஷ்டம், அம்பரேஷை பாடுறது ரொம்ப ஈஸி, ஏன்னா அவனை எழுதிடுவான், தம்பி எழுதிவாப்பில் போடு, அரகர மகாதேவி எழுது, அரகர மகாதேவிக்கு தேவராஜன் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கார், பாசு பாதி பொய் அவன் சொல்கிறாரு, இதை காதில் கேட்குது. ஆமாம், என்னென்னா நான் நிறைய விட்டோம், ஒரு அமைச்சர்கிட்ட பிய உதவி இல்லாருந்தேன், எங்கள் சித்தப்பா தான் அவர் தமிழ் குடிமொழி செத்து போயிட்டார் பாவம், ஏங்க பிஏவர் செத்து தொகுப்பாளர் பாருங்க, அவர் அவருக்குமே சந்தோஷமாக, இந்த தொகுப்பாளர் ரொம்ப உண்மையிலே நான் வந்து இந்த இந்த குழுவை பாராட்டுறேன், பெரும்பாலும் தொகுப்பாளர் யாரை போடுவாங்க தெரியுமா, நெக்ஸ்ட்டு ரொம்ப அருமையாக பேசுகிறேன், நெக்ஸ்ட்டு அடுத்து அம்பரீஷ் அவர்கள் பேசுவார்கள், என்ன நல்லா பேச கூப்பிடு, நல்லா பேசு, ஜான் மேக்ஸ் என்ன தொடர்ந்து கொடுக்குறார், சவுகார் பட்டில் என்ன கொடுத்துட்டார் பாட்டு, ஆகவே எல்லாரும் என்ன வணங்குறேன், எங்கேயாவது உட்காந்துருக்கேன், இந்த கேமராமேன் ரொம்ப நன்றி, ஏன்னா அவர் தான் அவர் தான் உண்மையில பாராட்டவன், அழகாக காமிச்சிருக்காரு, புறப்பதமான இடங்களை, ஆனால் எனக்கு எனக்கு வாய்ப்பு, அவர் அவருடைய டயத்தை கொஞ்சம் ஒதுக்கி விட்டார், ஹீரோவெல்லாம் ரொம்ப சொல்லிட்டா சார் விடுங்க சார், உண்மையில மகிழ் ஆனால் படம் உண்மையில ஒரே வார்த்தை சொல்லிவிட்ட தமிழ் கவிஞன், 1000 கோயில் சத்தியமாக சொல்ற அருமையான கதை, பரபரப்பான காட்சிகள், விறுவிறுப்பான நகர்வு, கிட்டு பார்த்துன்னு அவரே நான் நடிகரே சொல்லிட்டு போயிட்டாரு. வணக்கம், எல்லா பத்திரிகை நிருபர்களுக்கும் ரிப்போர்ட்டர்களுக்கும் டிவி மீடியா அனைவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன், எல்லா மேடைகளில் அமர்ந்திருக்கிற எல்லா என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர் அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த படம் வந்து வடிவுடன் அவர்கள், நான் தம்பி வெட்டுவது சொன்னது ஆப்ப கேரக்டர், எனக்கு நல்லா பெரிய கேரக்டர் கொடுத்துட்டாரு, அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய எனக்கு நானும் மன்சூர் அளிக்காலும், அதுக்கு பிறகு நபிதா மேடம் அவர் கூட நான் நடிச்சிருக்கோம், அங்கே போய் பார்க்கும்போது நல்லா ஒவ்வொரு இந்த மாதிரி பண்ணணும் அப்படி போய் வெறி பிடிச்ச ஒரு இயக்குனர், நான் பார்த்ததுலேயே வெறி உண்ட ஒரு இயக்குனர் இருந்தேன் என் தம்பி வடிவுடையான், ஏன்னா நிறையா இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கு வந்ததுனால எனக்கு பிடிச்சதுனால
ஒவ்வொரு ஷார்ட்டும் இப்படி வேணும் அப்படி வேணும், சினிமா 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 டிஸ்கஷன் பண்ணாலும் சினிமா, எது பண்ணாலும் சினிமா, படுத்தாலும் சினிமா, அப்படி உள்ள இயக்குனர். இந்த படத்தை அதே மாதிரி வெளிகொண்டு போய் எடுத்திருக்கான் பாருங்க, எவ்வளோ டைலரில் பார்க்க பயந்து வருது. அப்புறம் அங்கே பரந்து சார் வந்து என்ன இதுவரை அவர் இந்த மாதிரி ரெட்டை கொம்பு மூணு கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு அடிச்சிருக்காரு, பயங்கரமாக இருக்கு. அது மாதிரி எல்லா நடிகரும் தம்பி மியூசிக் டேரக்டர் ஐயோ ஐயோ வெளியே கேட்டு நல்லா பண்ணியிருக்கேன்னா ஒரு பார்வையினோட இங்கே பயங்கரமாக அசைத்திருக்காரு, பயங்கரமாக. நம்ம கேமராமேன் ஒரு இளவும் தெரியாது, இப்போ பாருங்கள் பேசவே தெரியல. அங்கே வெறி கொண்டு ரெடி 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 அப்படி பார்க்குற ஆள் இங்கே இருக்கிறார். இப்படி வெறி கொண்டு இருக்கிற புரொடியூசர் ரெண்டு பேர் இருக்காங்க தெரியுமா, ரெட்டையர்கள். அப்பா அப்பா பயங்கரமாக இது. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் முதல்ல ஒரு ரெண்டு நாள் தான் நீங்கள் மொட்டராஜேந்தனும் சின்ன காமெடி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அதை ஒரு 10-15 நாளுக்கு மேலே இழுத்தார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய, எந்த அளவுக்கு ஹாரர் பார்த்தீங்களோ அதை விட காமெடியும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக போகும். அரண்மனையில் நான் பேய்ட்ட வாங்குற அடி இதில் கிட்டத்தட்ட அதுமாரி 2-3 பங்கு வாங்குறேங்க. வித்தியாசமான படம், பரத் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு, அவர் ரொம்ப இது சொல்லணும், வாழ்த்துக்களை. எல்லாத்தையும் தாண்டி ப்ரொடியூசருக்காக நன்றியை சொல்லணும். ஏன்னா எல்லா எல்லா ஆர்டிஸ்ட்டையும் தவறாமல் எல்லோரையும் கூப்பிட்டு அவங்களே நேரடியாக வாழ்த்து சொல்லி அவங்களே என்கரேஜ் பண்ணி அந்த மாதிரி மடியோடன் சார் பற்றி சொல்ல சொன்னார். 7 மணிக்கு நாங்கள் லொக்கேஷன்னா அவர் 5:30 போயிட்டு கேமராலாம் வச்சுட்டு குயிக் குயிக் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் எடு 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 போ ட்ரெஸ் போட்டுச்சேன் வா வா, விடவே மாட்டாருங்க. எல்லாம் முடிஞ்ச ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு போகலான்னு கிளம்புனா 1 நிமிஷம் இருங்க பார், என்னென்னு வெளியில் போய் அந்த வீடு கீடு எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு இருப்பார். பேக்கப் ஆச்சுன்னு பார்த்தா இன்னும் பேக்கப் ஆகலைங்கன்னு, விடாத ஒர்க்கு, ஸ்பீடு ஒர்க்கு, மேலே ஒரு மிகப்பெரிய சுறுசுறுப்பு. எந்த அளவுக்கு ஸ்பீட் சுறுசுறுப்போ அந்த அளவுக்கு படத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ ஸ்பீடு அவ்வளோ சுறுசுறுப்பு. அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் நடித்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், வெரி வெரி ஹாப்பி. உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். ஹாரர் மூவி தான், பட் இந்த படம் ஆகிடுங்க. வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது எப்படி இருக்கும்ன்ட்டு, ரொம்ப பிடிச்சிருந்தது. பரத் பிரதர் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம், பர்டிகுலராக அந்த டைலாக்கு 4-4-8 வைக்க போகிறோம் போட்டு கண்டிப்பாக அது எல்லா குட்டீஸும் அந்த டைலாக் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் டைரக்டர் வடிவுடையான் சாரை பற்றி சொல்லணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், ஒரு பேய் படத்தை வந்து ரொம்ப பேய்த்தனமாக ஒர்க் பண்ணி எடுக்கிற ஒரு டைரக்டர். அவர் நிறைய நைட் எஃபெக்ட்டு எடுக்கிறப்பே நிறைய சீன்ஸ் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, அதை ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ இன்னும் நிறைய பயங்கரமாக இருக்கும். மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லணும், மதர் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த சாங்ஸ்லாம் கேட்குறேன், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடி போடி சண்டாலி அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து அம்மா ஜெகதாரிணி ரொம்ப எல்லா சாங்ஸுமே நல்லா இருந்தது. ஸோ சுருக்கம் எழுதின ஒரு பாடல் கேட்டேன், மலை மேலே சாமியா. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இந்த படத்தில் இருக்காங்க. நான் ரசித்த, நான் ஒரு ரசிகனாக தான் பேசுகிறேன், நடிகனாக பேசல, நான் ரசித்த நடிகர்கள் எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் இருக்காங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இதே நேரத்தில் நம்ம ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்தில் எனக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் கொடுத்தது. தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ டைரக்டர் சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆச்சுனால ரொம்ப பெருசாக எதுவும் பேச விரும்பல, ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். மொட்ட சிவா கெட்ட சிவா எனக்கு எப்படி ஒரு அடையாளத்தை குடிச்சிச்சோ அரர மகாதேவிக்குன்னு, கண்டிப்பாக பொட்டு படம் எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மிக அருமையாக வடிவுடையன் சார் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஒரு விஷயம் கன்ஃபார்மாக சொல்லிக்கிறேன், இந்த படம் பயமுறுத்தும். போஸ்டரே பாருங்கள், பயமாக இருக்குது, நடுவில் ஒரு ஃபிகர் உட்காந்துரும், அவ்வளோ ஒரு பயம் தரும். இன்னொரு பெரிய விஷயம், இந்த படத்தில் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு வடிவுடையான் சார். அப்படி தான் நம்ம மேடம் கூட பிக் பாஸுக்கு போயிருக்காங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் க்ரியேட் பண்ணிச்சு. ஏன்னா மலேசியாவில் ஆடியோ லான்ச் நடந்துச்சு, என் 2வது படமே மலேசியாவில் ஆடியோ லான்ச் நடந்ததுக்கு ஜான் மேக்ஸாருக்கும் ஜோன்ஸாருக்கும் என் நன்றிகள் சொல்லிக்கிறேன். எல்லோரும் ரொம்ப ட்ரையாக ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கனால சில விஷயங்கள் காமெடியாக பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த படத்தை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசிவிட்டு அப்புறம் நான் குவிட் பண்ணிடுறேன். பரத் சார் இந்த படத்தில் நிஜமாக பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்
பண்ணும்போது நான் பார்த்தேன். ஆக்சுவலி இன்னொரு ஹீரோயின் யாரா புதுசாக இதில் வந்திருக்காங்க, மூணு பேர் தானடா அப்படின்னு பார்க்கும்போது பரத் சார் ஃபஸ்ட்டு பேக் சைடில் போட்டு டப்புன்னு இது பண்ணுவார். அப்போ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு 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 அந்த பயமுறுத்தலையும் அவ்வளோ ஒரு பியூட்டியாக இருந்தீங்க, அது எப்படின்னு தெரில சார். ரொம்ப அழகாக அந்த கேரக்டரும் அப்படியே மூணு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஏன்னா இனியா மேடம் அந்த அழகை வந்து பேய் ஒரு பேயாகவும் காட்டியிருக்காரு வடிவுடியன் சார். அவ்வளோ அழகாக அந்த பேயை கூட ரசிக்க தர அப்படியே அப்படியே அகோரி மாதிரி இருக்காது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு மங்களகரமான ஒரு பேய் மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது மியூசிக் பற்றி நான் பேசலை, ஆல்ரெடி நிறைய வெளியே பேசிட்டேன். ஸோ அந்த படத்தை பற்றி நான் எனக்கும் இந்த படத்துக்கும் என்ன கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு, நமிதா மேடமும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இனியா மேடம் சொல்லவே தேவையில்லை, ஆல்ரெடி வந்து ஒரு கிரேட் பர்ஃபார்மர். பொட்டுன்ற ஒரு டைட்டில் ரோல் அவ்வளோ அழகாக கேரி பண்ணியிருக்காங்க, அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக தெரியும். எனக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, பரத் சார் கூட அவங்களுக்கு ஒரு டுவேட் கூட இல்லை. அப்புறம் சிருஷ்டி டாங்கே மேடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்லிம்மாக அழகாக இந்த படத்தில் ரொம்ப சில விஷயத்த பொர்ட்ரே பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். ரொம்ப சின்ன சின்ன விஷயம் காலேஜ் சீன்ஸில் வரும்போது கூட அவங்க எப்படி ஸ்கோர் பண்ணியிருப்பாங்கன்றது ஒரு விஷயம் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது பார்த்தேன். வடிவுடன் சார் கண்டிப்பாக இந்த உங்களை யாரையும் இந்த இந்த படத்தில் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டார். இதே மேடைக்கு நான் சவுகர்பேட் ஆடியோ லான்ச் வரும்போது ஒரு விஷயம் நான் பார்த்தேன். ஆனால் ப்ரொடியூசர் சாருக்கும் அந்த ஒரு மனசு, அதே டைரக்டருக்கு இன்னொரு படம் கொடுத்ததுக்கு நான் இப்போ நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் அவர் கன்ஃபார்மாக ஒரு சூப்பர் கதை கண்டிப்பாக பண்ணியிருக்காருன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அழகாக கதை பண்ணியிருக்காரு. நம்புகிறேன் இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக கண்டிப்பாக அமையும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா வரலையும் இறைவனை வேண்டிக்கிட்டு இங்கே மற்றவங்களாம் பேசுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. விடைபெறுகிறேன், நன்றி. பொட்டு திரைப்படத்துக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தம்பி வெட்டோத்தி சுந்தரம் படத்துக்கு பிறகு ஒரு அழுத்தமான கதையை இந்த பொட்டு படத்தில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஆடியன்ஸான உங்களுக்கும் பத்திரிகையாளரான உங்களுக்கும் இந்த படத்துடைய கதை 100% உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு கதையாக இருக்கும்ங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுடைய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸாக வச்சு தான் இந்த படத்துடைய கதை பின்னப்பட்டிருக்குது. கண்டிப்பாக ஒரு உண்மை சம்பவத்துடைய தழும்பு இருக்கிற ஒரு கதை கண்டிப்பாக ஆடியன்ஸான உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வடிவாக அது அமையும் என்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த படத்துடைய பேக் போனாக இருக்கிற திரு ஹீரோ பரத் அவர்கள் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு இந்த படம் இன்னொரு டைமென்ஷனான ஃபிலிமாக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி இனியா அவங்களுடைய இந்த போர்ஷன் இந்த படத்தில் மிகப்பெரிய அழுத்தம் இருக்கும். நீங்கள் திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக உங்களால் இனியாவுடைய கேரக்டரை மறக்க முடியாது. ஏன்னா கதைக்கு மிக முக்கியமான கதாபாத்திரமாக அவங்க இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய இசையமைப்பாளர் மியூசிக் டைரக்டர் அமரீஷ், அமரீஷுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஹரர் ஃபிலிமில் இன்னொரு டைமென்ஷன் கிடைக்குங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. சாங் எல்லாம் அப்படி அழகாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஆர்ஆர் பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் திரு ஜான் மேக் சார், ஜோன் சார் எனக்கு ரெண்டாவது படம் கொடுத்து என்ன எனக்கு இந்த கம்பெனியில் ரெண்டாவது படம் கொடுத்து அவங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த அனைத்து ஆரியனுக்கு இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாங்கு கூட ரொம்ப ஸ்கோர் பண்ணியிருக்காரு அவரும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் நான் மேக்ஸிமம் அவங்கக்கிட்ட இருந்து அவுட்புட் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஹரர் ஃபிலிமில் ஒரு நல்ல கதை சொல்லியிருக்கிறேன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா கதையை பத்திரிகையாளர்கள் கொண்டு போய் கைப்பிடித்து மக்களிடம் சேர்ப்பார்கள்ங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. நான் சவுகார்பேட்டையில் செய்த தவறுகளை திருத்தி கொண்டு இந்த படம் செய்திருக்கிறேன். கண்டிப்பாக என்னை கொண்டு போய் சேர்ப்பீங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. கடுமையாக உழைச்சிருக்க இந்த படம் ஆடியன்ஸான உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு பத்திரிகை ஊடக நண்பர்கள் அது செய்வாங்கிற நம்பிக்கையோட இந்த படத்தில். அதே மாதிரி நமீதா அவங்க இந்த படம் நான் பண்ணும்போதே அவங்களுடைய கேரக்டரை நம்ம எழுதும்போதே நம்ம நினச்ச ஒரு விஷயம், அவங்களுக்கு இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஸ்கோரிங் பெர்ஃபார்ம் இருக்குங்கிறது தான். அதே மாதிரி சிருஷ்டிட்டாங்க அவங்களுக்கு இந்த படத்துடைய அழுத்தம் இருக்கும். அதே மாதிரி எல்லா கதாபாத்திரங்களையும் நான் மிகவும் நேர்த்தியாக இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். தம்பி ராமையண்ணன் அவர் இந்த படத்தில் நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருக்காரு. படம் ஷூட் பண்ணும்போது ஆகட்டும்,
கதையோட விஷயங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஊர்வசி மேடம், நான் கடவுள் ராஜேந்திரன் சார் மற்றும் எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய சிறந்த தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உடைய நண்பர்கள் இந்த படத்தை கொண்டு போய் ஆடியன்ஸுக்கிட்ட சேர்ப்பீங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோடு விடைபெறேன். நன்றி, வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பொட்டு படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு மிக விரைவில் திரைக்கு வர இருக்குது. நல்ல ஒரு கமர்ஷியலான ஒரு ஹாரர் ஃபிலிமாக அந்த ஃபிலிம் இருக்கும். பொட்டு விசி வடிவுடையான் இயக்குனர், ஷாலம் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க, என் கூட இனியா, சுஷ்டி டாங்கே, நமிதா எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு புது ஒரு சின்ன ஒரு மெசேஜை வச்சு இந்த ஃபிலிம் பண்ணியிருக்கோம் ஹாரர் ஜானரில். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இனியா பேசுகிறேன். பொட்டு படத்தோட ப்ரெஸ் மீட்டிங்கில் இருக்கோம். இந்த படத்தில் வந்துட்டு பொட்டம்மான்ற டைட்டில் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் அ ஹெவி அண்ட் மீட்டி ஹீரோயின் ஓரியண்டட் ரோல். டைட்டில் கேரக்டர்ன் போதே வந்துட்டு இதுக்கு முன்னாடி பண்ண படத்தை விட இந்த படம், நான் மாசாணியை விட இந்த படம் கொஞ்சம் கேரக்டர் ரொம்ப வெயிட்டான கேரக்டர். இந்த படத்தில் எனக்கு பேராக வந்து பரத் பண்ணியிருக்கேன். டைரக்டர் வடிவுடையன் சார், மியூசிக் டைரக்டர் அம்பரீஷ் அண்ட் ஷாலம் ஸ்டுடியோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். கதை வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அண்ட் ஹாரர் எலமெண்ட்ஸ் உள்ள ஒரு மூவி. அண்ட் சிருஷ்டி டாங்க இதில் பண்ணியிருக்கேன் இன்னொரு ஹீரோயினியாக. ஸோ ரொமான்ஸ் அண்ட் கிளாமர் பார்ட் ஆல்சோ தேர் இன் திஸ் மூவி. ஐ திங்க் இந்த மூவி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் சொல்கிறதுக்காக டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மூவி நல்லா வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். நான் தான் சாரப்பம் சுப்ராஜ் பேசுகிறேன். இப்போ இந்த டாட்காம் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நான் வணக்கம் தெரிஞ்சுருக்கிறேன். இந்த படம் வந்து பொட்டு படம், பொட்டு படம் ஒரு டைலர் இன்றைக்கி வெளியிடுறாங்க, சாங்கு வெளியிடுறாங்க. இந்த படம் வந்து சிறப்பான முறையில் இருக்கும், பெரிய ஹிட்டு படத்துக்கு. இந்த படம் வந்து ஆர்ஆர் மூவி ஃபுல்லாக, ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, காமெடி ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து நபிதா மேடம் வந்து பெரிய மந்திரவாதி, அதுக்கடுத்து மன்சூலிகான், அதுக்கடுத்து நான் இருப்பேன் அவர் கூட, அவங்க கூட ட்ராவல் பண்ணுவேன். பெரிய பிரம்மாண்டமான செலவில் பண்ணியிருக்காப்புல. முக்கியம் வந்து டைரக்டர் வந்து தம்பி வெட்டோசி சொன்ன படத்தில் நான் ஃபுல்லாக பெரிய கேரக்டர் பண்ணேன். அன்னையிலேருந்து நான் பார்க்குறேன் வடிவுடையானை. நான் அவன் அசண்டாட்டாக இருக்க காலகட்டத்திலேருந்து என்னுடைய நண்பன் தான். அவன் வந்து வெறித்தன தொழிலில் பயங்கரமான விசுவாசி. தன்னுடைய டேரக்டருக்குடைய தொழிலில் வந்து சில நிறைய டேரக்டர் இருக்காங்க, அதில் ஒரு டேரக்டர் ஒரு ஆள் வெறி சினிமா நேசிக்கிறான். சினிமா இது ஒன்று, நான் 40 ஆண்டுகள் ஆச்சு சினிமாவுக்கு வந்து, நான் நேசினால தான் இன்னமும் நான் அந்த சினிமாவில் இருந்துக்கிட்டு இருக்கேன். சினிமா தான் என்னுடைய தொழில், சினிமா தான் எனக்கு சாப்பாடு போகுது, சினிமா தான் எனக்கு எல்லாமே. அதனால் இந்த சினிமான்னு சொல்லிக்கிட்ட ஒரு இருக்கிற டைரக்டர் வடிவுடையன் நல்ல கதை பண்ணியிருக்காரு, நல்ல ப்ரொடியூசர், அருமையான ப்ரொடியூசர், பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் தீபாவளிக்கு. பொட்டு வந்து பொட்டில் அடித்த மாதிரி வச்சுருக்காப்புல. இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஆர்ஆர் மூவினா நைட் டேபிள் கிட்டக்கிட்ட கொல்லிமலையெல்லாம் மிரட்டி வச்சுருக்காப்புல. இப்போ தண்ணி வருது, அப்போ தண்ணி வரல, 2000 அடி 3000 அடி கீழே போய் தெத்துல பயங்கரமாக பண்ணிக்கப்பலாம். ஷார்ட் பை ஷார்ட்டு மிரட்டுவேன். யார் வடிவுடையா டைரக்டர், இப்படி தான் வேணும், இப்படி தான் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து இந்த படம் பெரிய விட்டாகும். எல்லோரும் போய் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள். இந்த மாதிரி டிவிலெலாம் பார்த்துடாதீங்க. ஓகே, வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். பிபிசி லைவ் டாட் இன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என் பேர் ஆரியன். பல படங்களில் வில்லனாக பார்த்துருப்பீங்க. முதல் தடவை அந்த பொட்டுன்ற திரைப்படத்தில் வந்து நான் ஒரு பாசிட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப வித்தியாசமான கெட்ட போடுவேன். இந்த இப்போ என்ன நேரில் பார்க்கறதுக்கும் படத்தில் பார்க்குறதுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு வந்து நிறைய மேக்கப்பில், காஸ்ட்யூம்ஸில், ஹேர் ட்ரெஸ்ஸிங்கில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்திய சினிமாவே பிடிச்சி இன்றைக்கி இந்திய சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமாவே பேய் பிடிச்சி ஆடிட்டுருக்கு. பேயால் தான் நிறைய லாபங்கள் அடைஞ்சிட்ருக்காங்க எல்லாருமே, படம் பார்க்குறவங்களும் சரி, படம் பண்ணவங்களும் சரி. அந்த விதத்தில் இந்த படம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். நம்ம ஒரு பேய் படம் தான் பயப்படணும், அடுத்து என்ன நடக்கும், எப்போ என்ன வரும் அப்படின்றது தெரியாத மாதிரி இருக்கணும். அந்த விதத்தில் இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. காமெடி ஹாரர் இன்றைக்கி என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டில் ஒரு சீரியஸாக சின்சியராக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் படம் பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிங்கன்னா தியேட்டரில் வந்து பாருங்கள், இல்லையா சேட்டலைட்டில் போடும்போது பாருங்கள். நடுவில் இந்த பைரசியை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.